அங்கிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணித்து நாவல்பிட்டி கிராமத்தை அடையலாம். அங்கு கல்லாறு பகுதியில் 1917 ஜனவரி 17 இந்த வீட்டில்தான் எம்ஜிஆர் பிறந்ததாக கூறப்படுகிறது. தற்போது மிகவும் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. இந்த வீட்டில் தற்போது வயதான தம்பதி வசித்து வருகின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்படும் லயன் வீடுகளில் கடைசி வீடாக இருக்கிறது எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு. மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற பெயர் கொண்ட எம்ஜிஆர் பிறந்து 2.5 ஆண்டுகள் வரையிலும் இந்த வீட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவரது தந்தையார் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் மற்றும் அண்ணனை அழைத்துக் கொண்டு தாயார் சத்யபாமா கண்டையில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு குடிபெயர்ந்த பிறகு கும்பகோணத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்ற எம்ஜிஆர் இங்கு பிறந்திருப்பது மகிழ்ச்சி என்கிறார்கள் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவருடைய பிறந்த ஊர் இருக்கின்ற நிலையில இதை கவனத்தில் கொண்டு அந்த தமிழ்நாடோ இல்ல இந்தியா அரசாங்கமோ ஏதோ ஒரு நல்ல நிலைப்பாடு இந்த ஊருக்கு செய்வாங்களா இருந்தா மிக வரவேற்கத்தக்க விடயம். எத்தனையோ வீடுகளில் அடுப்பெறிவதற்கும் விளக்கெறிவதற்கும் காரணமாக இருந்த எம்ஜிஆர் பிறந்த வீடு சீரமைக்கப்பட்டு பொலிவு பெற வேண்டும், ஒளியேற்றப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமார்.